ப்ரோ எவ்வளோ கேலண்டரு? 170 130 வந்துருக்கீங்க. அடிக்கிறதுக்காக லைனில் நின்றுருக்கோம். பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சீசன் டைமில் ரொம்ப க்ரௌடு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏகப்பட்ட கவுண்டர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இங்கே ஏற திருப்பதியில் ஏராளமான இடம் இருக்குது. நான் பிளைண்ட் வந்து தருவாங்க, அதை வாங்க தேவை நினைக்கிறேன். எல்லா பொருளுமே கிடைக்கும். கோயில் தேவையான பொருள் அது மட்டும் இல்லாம மற்ற எல்லாமே கிடைக்கும். நிறைய அப் டவுன் இருக்கும். நோ சோ அது கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வியூவர்ஸும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நான் நல்லா தான் எண்ணிக்கிட்டேன். இவர் என்ன வேணார்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி தட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஹாய் காய்ஸ், நம்ம வந்து இப்போ நம்ம திருப்பதியில் இருக்கோம். கார் எங்கே நிறுத்திட்டோம் காணும் சொல்லிட்டு எங்க இருக்கு எங்க இருக்கு இங்க இருக்கு தா இங்க இருக்கு. தம்பி இதை தண்ணி ஒழுங்கா நாம் இப்போ ஜாப்பலி ஆஞ்சநேயர் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு நாம் வந்து திருமல திருப்பதி போயிட்டு இருக்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருமலாலேருந்து ஜாப்பலி ஆஞ்சநேயர் கோயிலில் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ நான் வந்து முடிக்காணிக்க கொடுக்குறத வேண்டியிருந்ததுனால நம்ம அடுத்து வந்து நம்ம திருமலா நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப பசியாக இருக்குதுனால எப்பயுமே சாப்பிட்ற கடை இது தான். அன்னதான மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சாப்பிட்டு சாமியை வந்து நம்ம முடிக்காணிக்க கொடுக்க போகலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்குமே யானைனா யாருக்கு தாங்க பிடிக்காது. எப்பயுமே வரும்போது நான் வந்து இந்த யானையை நான் பார்த்துருவேங்க. ஸோ அவர் வரும்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது தானே ஒரு இது. சரி, நான் அதுக்காக வெயிட் பண்ணேன். என் ஃப்ரெண்டை எனக்கு முன்னாடி முந்திட்டு அங்கே போய் நின்றுருக்கான் பாருங்கள் டவுசரு. சரி ஓகே, நம்மளும் ஆறா ஏன்னா வராரு பாருங்கள், ரெண்டு யானை வராங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டே நம்ம உள்ளே போகலாம். நாம் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு எடுத்தப்பில் வந்து ஒரு கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தா சாமி வந்து ஊர்வலம் வந்துட்டு இருந்தாங்க. சரியான நல்ல சகுனங்க வந்ததுலேயே செம்ம தரிசனம் கிடச்சிது. வாங்க நம்மளும் நம்மளோட பெருமாளோட தரிசனத்தை பெறலாம். நான் இப்போ மொட்டை அடிக்கிற இடத்துக்கு தான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கேங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பஜனை நடந்துட்டுருக்கு. 24 ஹவர்ஸுமே இந்த இடத்துல வந்து பஜனை நடக்குங்க. நான் நைட் வீலையும் எடுத்திருக்கேன், அந்த வீடியோலையும் பாருங்கள். அந்த பஜனை வீடியோ நான் காட்டுறேன். இந்த பஜனை பண்ணுற இடத்துக்கு அப்படியே நியர்பை தாங்க நம்ம மொட்டை அடிக்க போய்கிட்டு இருக்கோம். முடி நம்ம வந்து இப்போ மொட்டை அடிக்கிற ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பார்த்துருவோம். அது ஒரு பைத்தியம், நீ கண்டுக்காதீங்க. இப்போ என்ன பண்ண வந்திருக்கீங்க? அடிக்கிறதுக்காக லைனில் நின்றுருக்கோம். பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சீசன் டைமில் ரொம்ப க்ரௌடு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஏகப்பட்ட கவுண்டர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இங்கே திருப்பதியில் ஏராளமான இடம் இருக்குது.
இதுல போட்டிருக்க ஹால் 367 அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போகணும். வாங்க ஹால் 3 எங்க இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். ஹால் 3 அந்த பக்கம் இருக்கு. மொட்டை அடிச்சது நான் ஒரு குளியல் போட்டேன். அப்படி இருந்தும் தெப்ப குளத்தில் குளியல் போடலாம் எப்படிங்க, தண்ணி வர செம்மஜில்லுன்னு இருக்கு. சரி வாங்க ஒரு குளியல் போட்டு நம்ம தரிசனத்துக்கு தயாராகும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், கேலண்டர் டைரி எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லி என்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கேன். சன்னிதானத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிடிடி தேவா சங்கம் சொல்லி அதில் இருக்கும் பாருங்கள். இங்கே கேலண்டர் டைரியுமே இங்கே கிடைக்குதுங்க. நம்மளோட நண்பர் சபரிஸ் வாங்கிட்டு இருக்காரு. என்ன ரேட்டில் விற்கிறாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம அவருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. சொன்னேன் இல்லையா டிடி ப்ராடக்ட் ஸ்டால்னு இருக்குங்களா, அங்கே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ எவ்வளோ கேலண்டர்? 130 இது ரெண்டு கேலண்டர் இது சேர்த்து 420. மந்த்லி கேலண்டருங்களா? 420 மந்த்லி கேலண்டருங்களா? மந்த்லி கேலண்டர் மந்த்லி கேலண்டர் தான் இது. 130 போட்டுருக்காங்க. முதல்ல ரேட் போட்டிருக்கா? 130 போட்டிருக்காரு. ஆ ஓகேங்க. நம்ம வந்து திருப்பதியில் நம்மளோட வேண்டுதல் எல்லாம் நிவர்த்தி பண்ணியாச்சு, முடி காணிக்கையும் கொடுத்தாச்சு, லட்டும் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 இப்போ திருப்பதியில் இருக்கோம். திருப்பதியில் பாருங்க இருக்க வியூ. டைம் 12:30 இல்லை 12:38 தெரியுதா? மக்கள் எவ்வளவு பேர் அங்கே எங்கேயும் நடந்துட்டு இருக்கான் பாருங்க. இந்த டைமுக்கு ஒரு டீ குடிச்சா சூப்பரா இருக்குமே தொலைவிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அங்கே ஒரு தலைவர் நிற்கிறாரு. ஓம் நமோ வெங்கடேசா. தலைவா ஒரு கிளாஸ் டீயே கொடுங்க. செம்ம குளிருப்பா சாமி. என்ன இவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்க, கையில் வேற எல்லாம் தேங்காய் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா பார்த்திங்கன்னா சன்னிதானத்துலேயே தேங்காய் விற்கிறாங்க. இப்படி ஒரு நேர்த்தி கடன் வச்சுருக்காங்க. ஸோ அதை செலுத்துறதுக்காகவே இங்கே மேலே பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த விளக்கு பாருங்கள், எல்லா நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அப்படி சாமிக்கு நேராக வந்து இந்த அகல் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். தீபம் ஊத்துறவங்களும் ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க, அவங்களும் இதை வந்து நேர்த்தி கடன் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இதுக்கு பின்னாடி தான் இந்த தேங்காய் உடைக்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த நைட் டைமில் பாருங்கள் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த குளூர்லேயுமே மெய் சிலிர்க்குது, இவ்வளோ பக்தர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:30 இருக்குங்க. இந்த டைமுக்கு மக்களோட கூட்டத்தை பாருங்களேன், அங்கே இங்கே அப்படி இப்படி போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நேர்த்தி கடன் செலுத்துறவங்க நேர்த்திக்கிறவங்க பாருங்க, ஒருத்தர் மூட்டையோடு தூக்கிட்டு போயிட்டுருக்காரு தேங்காவை. அவர் என்றைக்கு உடச்சு முடிப்பாருன்னு தெரியல. வாங்க இன்னும் மேலே போகலாம். லட்டும் கயிறும் கொடுத்து தானே குட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நான் கயிறுக்கு தான் தள்ளிவிட்டுருந்தேன். கரெக்டாக ஒரு சிக்னாரு வேறு வாங்க விடாமல் ஆடி பண்ணிட்டுருக்கேன். வாடடே முடி காணிக்க கொடுக்க போகும்போது நான் சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா, 24 hoursமே இங்கே சாமிக்கு பஜனை நடந்துக்கிட்டு தான் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா. அங்கே பாருங்கள் அது ரைட் சைடில் தான் இன்னமும் இந்த டைம் வந்து இப்போ 2:00 இருக்கும். இப்பயும் பாருங்கள் பஜனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் வந்து இடம் கிடைக்காம இங்கே நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. சாமிக்கு நடக்கக்கூடிய பஜனை மாதிரி, சாமிக்கு நடக்கக்கூடிய பஜனை பாருங்கள்.
ஓகேங்க, நாம் வந்து இப்போ பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டிசைன்ஸில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும், இங்கே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து குறைஞ்ச விலைக்கு நம்ம பேசி வாங்குறதுல தாங்க இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குது விதவிதமாக. இன்னும் அந்த பில்டிங்குள்ளே நுழையும் போது நான் சொல்கிறேன் பாருங்கள், அங்கே எல்லாமே கிடைக்கும், ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆனால் பேசி வாங்குறதுல தான் இருக்குது. பில்டிங் தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பில்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே கிடைக்கும், கோயில் தேவையான பொருள் அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாமே கிடைக்கும். இங்கே முன்னே சொன்ன ஆல்ரெடி டைம் 12:30 ஆகிடுச்சுன்ட்டு, 12:30 மேலே கூட்டம் இருக்கு. நிறைய இருக்குது, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய இடத்துல சூஸ் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. வஸ்தே ஜப்தா இக்கும் நான் வந்தேன்னா நம்ம பர்ச்சேசிங் எல்லாம் நான் முடிச்சிட்டேங்க. திருப்பதியில் 24 hours பாத்ரூம் வசதி ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நாம் என்னோடய சாமி தரிசனம் முடிஞ்சு நான் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தெரியுது இல்லையா, இந்த கோபுரம் இது வந்து காளி கோபுரம்னு சொல்லுவாங்க. இந்த கோபுரத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சு முட்டி போட்டு நடப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டெப்ஸ் வந்து நடந்து போவாங்க, அது ஒரு வேண்டுதல் வச்சு நடப்பாங்க. நிறைய பேர் நடைபாதை வழியாக வரவங்க மட்டும்தான் இந்த இடத்துல ஏறி போக முடியுங்க. இந்த மண்டாஸ் புயல் வரும்போது நானும் சபரீஷும் அவரோட யூடியூப் வீடியோவில் போட்டுருப்பாரு பாருங்க, அந்த புயலில் நாங்கள் இந்த இடத்துல வரும்போது இந்த இடம் மரண மாஸ் காட்டுச்சிங்க. பயங்கரமான காற்று இடி மின்னலோடு இருந்தது இந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல இப்போ போகும்போது எனக்கு அப்படியே மைண்டுக்கு வந்து போகுதுங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வரலாம். ஆந்திராவிலேருந்து அடிக்கடி நம்ம பெருமாளை பார்க்க வரலாம். ஒரு முக்கியமான பக்தர்கள் எல்லாம் நடந்து வராங்க. இங்கே எல்லாமே நிறைய வேண்டுதல் வச்சு வருவாங்க, ஃபேமிலியோடு வருவாங்க, சின்ன குழந்தைங்க தூக்கிட்டு வருவாங்க. வயசானவங்கன்னு எந்த ஒரு ஏஜுமே கிடையாது, எல்லாருமே நடந்து வருவாங்க. ஒரு சிலர் வந்து சாமி கும்பிட்டுட்டு இறங்குறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுக்கும் நிறைய இருக்காங்க. மழை பெஞ்சதில் ஊற்று பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. சார், இந்த இடமே ஒரு சொர்க்க பூமி மாதிரி இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்தீங்கனாலும் தரிசிக்கலாம். நிறைய இடங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து தரிசனம் பார்த்தீங்கன்னா 7 மணி தரிசனம், நாங்கள் வந்து 8 மணி தரிசனம், நாங்கள் ஆக்சுவலாக 7 மணிக்கே நாங்கள் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இவர் க்ரௌடு இல்லைன்னு சொன்னார். ஆனால் அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு அப்படியே ஆப்போசைட்டு சரியான பேசுகிறீங்க, ரொம்ப க்ரௌடு கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா செம்ம கூட்டம், கீழேருந்து போகும்போது அந்தளவுக்கு தெரியல கூட்டம். மேலே லைனில் நிற்கும் போது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டோம். பேசிட்டு இருக்கும்போது எங்கே பாருங்கள் வியூ காமிக்கிறேன். இந்த நம்ம நடப்பாதை வர வழி பாருங்கள், இங்கேருந்து மேலே போனால் ரீச் பண்ணதுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இது ஆஞ்சநேயர் தான் பார்ப்போம். எல்லாமே நிறைய அப்டவுன் இருக்கும், நோ சோ அது கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. இங்கே நடப்பாதையில் வரும்போது தான் நமக்கு தெரியும் அதனோட கடினமாக இருக்கும், ஸ்டார்டிங்கில் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது மேலே ரீச் பண்ணி பெருமாளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமே சொல்ல, எப்படி சொல்கிறேன்னா சொல்ல வார்த்தையே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒரு 8 மணி சொன்னேன் இல்லை தரிசனம் என்ன
அப்போ நான் சொன்னே 8 மணிக்கு தரிசனம். அப்ப திரும்ப சோ சோ சொல்லலையே. இப்ப சொன்னீங்க ரெக்கார்ட் ஆன திரும்ப பாருங்க. ப்ரூஃப் இருக்கு ப்ரோ. சரி நான் தரிசனத்துக்கு போயிட்டு வெயிட் பண்ணோம் ஒரு 5 hours. 2 hours வந்து நம்ம பட்டியில் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பெருமாள் தரிசிக்க போகிறோம் அப்படின்னு கூட்டம்னா நல்ல கூட்டம் இருந்தது. இந்த தரிசனம் பண்ணும்போது நல்ல பெருமாளை தரிசனம் பண்ணோம். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வியூவர்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நல்லா தான் எண்ணிக்கிட்டேன். இவர் என்ன வேணார்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்கிறான் பாருங்கள், கம்பி தட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, திருப்பதி வாங்க. மைண்ட் நல்ல ரிலாக்ஸேஷன், நல்ல சாமி கும்பிடுங்க. பெருமாளோட அருள் உங்களுக்கு எனக்கு என்னைக்கும் உண்டு. ஏன்னா மொட்டை ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் போவோம், அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு போவோம். அப்படி இருக்க கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க இங்கே திருப்பதி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இந்த இடம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இயற்கை சூழலில் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. இங்கே நிறைய இயற்கையில் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மன திருப்தியும் ரொம்ப அமைதியாக இருக்குது. காட்டு விலங்கு ஒன்று ரெண்டு செடி கிராஸ் ஆகுறதுனால தண்ணி போகிற சவுண்ட் இது மாதிரி எல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அவர் கிடைக்கிறார்.